வணக்கம், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்ணரோட பூர்ண ஜென்மம், அதுக்கப்புறம் இவர் பிறக்கும் போதே கவசம் எப்படி இவரோட உடம்புல ஒட்டி பிறந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கே முன்னாடி, ஒரு அசுரன் வந்து சூரிய பகவானை வேண்டி ஒரு தவம் இருக்கான். இவனோட தவத்தில் வந்து இம்ப்ரெஸ் ஆன சூரிய பகவான் அவன் முன்னாடி வந்து காட்சியை தந்து, உனக்கு என்ன வர வேணும் சொல்லு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து சொல்றான், நான் வந்து ஒரு அசுரன், எனக்கு வந்து மரணமே இல்லாத ஒரு வரம் வேணும். இதை கேட்ட சூரிய பகவான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா, இந்த அசுரர்கள்லாம் வந்து தவம் இருக்காங்க, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு இவ்வளோ தவம் எல்லாம் இருக்காங்க, ஆனா எந்த அசுரனா இருந்தாலும் எனக்கு சாகா வரம் வேணும் அப்படிங்கிற வரத்தை தான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சூரிய பகவான் அவங்ககிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சாகா வரம் எல்லாம் கொடுக்கறக்கல எங்களுக்கு உரிமை கிடையாது, நீ வேணா ஒன்று பண்ணு, வேற ஏதாவது வரத்தை ஏதாவது கேளு, நான் வேணா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சொல்லிடுறாரு. டக்குன்னு யோசிச்ச அசுரன் என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு 1000 கவசம் கொடு, என்னை கொல்லணும்னா அந்த 1000 கவசங்களையும் வந்து உடம்புலேருந்து அறுத்து எடுத்தாதான் கொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு கவசத்தை வந்து அவன் அறுத்து எடுக்கணும்னா அவன் வந்து 1000 வருஷங்கள் தவம் இருக்கணும். சப்போஸ் என்னோட ஒரு கவசத்தை அவன் அறுத்து எடுத்துட்டானா, அடுத்த நிமிஷமே அவன் வந்து செத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு வரம் கேட்கறான். இதை கேட்ட சூரிய பகவான் அப்படியே ஆடி போயிட்டாரு. எப்படினா, இப்படியெல்லாம் யோசிச்சு வரம் கேட்கறானுங்க, நம்ம இந்திரலோகத்துல இருக்கிற இந்திரனுக்கே இவ்வளவு மூளை இல்லையே, இந்த மாதிரி அசுரனுக்கு இருக்கிற மூளை பலத்தையும் அவங்களுக்கு இருக்கிற டெடிக்கேஷனும் மட்டும் நல்ல வழியில பயன்படுத்தினாங்கன்னா இவங்க எல்லாம் கடவுளையே மிஞ்சிருவாங்க. நல்ல வேலை இவங்க எல்லாரும் அசுரத்தனமாவே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால நம்ம தலை தப்பிச்சுது அப்படின்னு சூரிய பகவான் சொல்லிட்டு, சரி இந்தாப்பா வச்சுக்கப்பா, நீ கேட்ட வரமே உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் கொடுத்துட்டு போயிடுறாரு. இவ்வளவு பெரிய வரத்தை கிடைச்ச அசுரன் சும்மா இருப்பானாம்? அவன் போய் எல்லாம் யாகம் வளர்த்துறவங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான், ஊருக்குள்ள பூந்து நாட்டையெல்லாம் சூறையாடுறான். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் இவனை பார்த்தாவே பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு வந்து சகசரக்கவசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. இதுக்கு அர்த்தமே 1000 கவசங்களை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் இந்திரலோகத்துக்கு போகுது, அங்க உட்காந்துருக்கிற சூரிய பகவான் கொஞ்சம் வருத்தமே படுறாரு. சரி, இவன் வந்து நல்ல விஷயத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த வரத்தை கொடுத்தமே, ஆனா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னும் பண்ண முடியாது, இவன் அழிக்கிறதுக்கு சரி கடைசியா யார் இருக்கிறாங்க ஆப்ஷனு, விஷ்ணு பகவான் தான் இருக்கிறாரு. எந்த புராண கதைகள் எடுத்தாலும் சரி, கைலாயத்துல இருக்கிற சிவபெருமான்ல இருந்து பூமியில இருக்கிற சின்ன முனிவர் வரைக்கும் வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களை எல்லாம் காப்பாத்துறது விஷ்ணு பகவானோட வேலை தான். அதுக்கப்புறம் மாருதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து விஷ்ணு பகவானை வேண்டி, எனக்கு வந்து புத்திர பாக்கியம் கொடு அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அவங்களுக்கு வந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேர் வந்து நர நாராயணன், நர அப்படிங்கிறது வந்து ஒருத்தன், நாராயணன் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தன். இவங்க ரெண்டு பேருமே விஷ்ணுவோட அவதாரங்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் விஷ்ணுவோட அவதாரங்களா இருந்தாலும் மிகப்பெரிய சிவபக்தர்கள். இந்த நர நாராயணன் ரெண்டு பேருமே வந்து போர் வித்தைகளிலும் வந்து திகழ்ந்து விளங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அசுரன் இருக்கான் இல்லையா, நாடையெல்லாம் பிடிச்சாச்சு, நீ காட்டுகளையும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டையெல்லாம் சூறையாடுறான். அந்த டைம் நரநாராயணன் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடுறான். நரநாராயணன்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா அவன் அசுரனா இருக்கான், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி அழிவை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க மத்தவங்க கிட்ட கேட்கும் போது, அப்புறம் ஒரு முனிவர் சொல்றாரு, அவனை கொல்லணும்னா அந்த 1000 கவசங்களையும் அறுத்தறியணும், அதுல ஒரு கவசத்தை அறுத்தெடுக்கிறதுக்கு நம்ம 1000 வருஷம் தவம் இருக்கணும், ஸோ இட்ஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைம் நரநாராயணன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க, சரி நர நீ வந்து தவம் இரு, நான் போய் அவங்க கூட சண்டை போடுறேன், 1000 வருஷத்துல முடியும் போது அவனோட கவசத்தை அறுத்தெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் போய் சண்டை போடுறாரு, நரன் போய் தவம் பண்றாரு. இந்த 1000 வருஷம் தவம் முடிஞ்சோடனே ஒரு கவசத்தை அறுத்தெறிஞ்சிடுறாரு, நாராயணன் செத்து போயிடுறாரு. இந்த நரன் வந்து யாரை வேண்டி தவம் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான வேண்டி தவம் இருக்காரு. அதுக்கப்புறம் 1000 வருஷம் தவம் இருந்திருக்கிறாரு இல்லையா, சிவபெருமான் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரங்க வேணும், மகா மித்ருஞ்சய மந்திரம் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. அந்த மந்திரத்தை சொன்னம்னா செத்து போனவங்களுக்கு கூட உயிர் கொண்டு வர்ற மந்திரம் அது. அந்த மந்திரத்தை சொல்லி நாராயணனுக்கு மறுபடியும் உயிர் வந்துருது. அதுக்கப்புறம் நாராயணன் போய் தவம் இருக்கிறாரு, நரன் போறான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் மாத்தி 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 999 கவசங்களையே அறுத்தெறிஞ்சிடறாங்க. அந்த அசுரங்கிட்ட ஒரே ஒரே கவசம் தான் இருக்கு. இப்ப அவன் கொஞ்சம் சூட்டி பாயிடுறான், என்னடா இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு இருக்கிறானுங்க, நம்மளை கொன்னா செத்துதான் போகணும் இல்ல, ஆனா இவனுக்கு சாகவும் மாட்டேங்கிறானுங்க, திரும்ப திரும்ப வரானுங்களே, எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது, இவங்க ரெண்டு பேத்துக்கும் உடல் தான் வேறு வேறு, ஆனா ஆன்மா ஒண்ணுதான், அதனாலதான் அவன் தவன் இருந்தாலும் இவனுக்கு அதனுடைய பலன் கிடைக்குது. அப்பவும் அசுரனுக்கு கொஞ்சம் டவுட்டு, சரி இவன் செத்து போனா அவனும் செத்து போகணும் இல்லை, ஆனா சாக மாட்டேறானுங்களே ரெண்டு பேரும், என்ன பண்றது, சரி சூரிய பகவான் கிட்டயே போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை தேடி மறுபடியும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த டைம் சூரிய பகவான் நடுவில் வந்து, எப்பா விட்டுருங்கப்பா, அவன் என்னோட பத்தம் தான் அப்படின்னு சொல்லி நரநாராயணன் நிறுத்திடுறாரு. இங்க வர நல்லா யோசிச்சுக்க, நீ தான் வந்து விஷ்ணு பகவான் கிட்ட வேணேன், இவன் ரொம்ப அட்டகாசம் பண்றான், இவனோட கொட்டத்தை எப்படியாவது அடக்குங்க அப்படின்னு நீ தான் சொன்ன, கரிசல் நீயே வந்து இவனுக்கு நீ தஞ்சம் கொடுக்குற, இவனை இப்பயே கொண்டுடலாம், பிளீஸ் வழி விடு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் சூரிய பகவான் சொல்றாரு, அட விடுங்கப்பா, இனிமேல் அவன் நல்ல பையனா தான் இருப்பான், எந்த தப்பும் பண்ண மாட்டான்,
அதுக்கப்புறம் நரன் வந்து சொல்றாரு, இந்த பாரு இப்ப நீ அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணினா நீ வந்து ஒரு சாபத்துக்கு உள்ளாகுவ, நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னோட பத்தனுக்காக நான் அந்த சாபத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ மனுஷனா பிறந்து கொஞ்ச நாள் நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இது முடியும் போது அந்த யுகமே முடிஞ்சிருச்சு. நான் இன்னி அந்த உசுரை ஒரு கவசத்தோட உயிரோட மறுபடியும் அடுத்த யுகத்துல கர்ணனா பிறக்கிறான். இதுதான் கர்ணனுக்கு உடம்புல ஒட்டியே அந்த கவசம் வந்ததுக்கான காரணம். இந்த சைடு கர்ணனை கொல்றதுக்காகவே நரநாராயணன் வந்து அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராகவும் பிறந்து வராங்க. இதுதான் கர்ணரோட புனர்ஜென்மத்தோட கதை. நம்மளோட அடுத்த காணொளி பதிவுல கர்ணனை பத்தி பார்ப்போம். நன்றி.